கோபத்தினால சொத்தை இழந்த டேரக்டர். மிஷ்கின்ற இயக்குனரை ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் வித்தியாசமான படங்களை இயக்கியதன் மூலம் பேர் வாங்கினவர். முகமூடி போன்ற படங்களை எடுத்ததுனால ஏற்கனவே வாங்கின பேரை கெடுத்துக்கிட்டார். ஜீவாவை வச்சு எடுத்த முகமூடி படத்தோட படுதோல்வி அவரை வச்சு படம் எடுக்க எண்ணியிருந்த ஒரு சில தயாரிப்பாளர்களையும் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு தலை தெரிக்க ஓட வச்சுது. அதனால வேறு வழி இல்லாமல் தானே தயாரிப்பாளராகி ஓனாயும் ஆட்டுக்குட்டியும்ன்ற படத்தை சொந்தமாக தயாரிச்சார். தயாரித்து இயக்குனது மட்டும் இல்லை, ஓனாயாகவும் அவரே நடித்தார். விமர்சகர்களால் பாராட்டப்பட்ட ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படம் வசூல் ரீதியில் வெற்றி பெறல. நாகரிகமாக சொல்கிறத விட படு தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்கிறதே சரி. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படம் தயாரிப்பில் இருந்தபோது தயாரிப்பு செலவை விட கூடுதலாக சில கோடி லாபம் வச்சு அந்த படத்தை வேறு ஒருத்தருக்கு விற்றார் மிஷ்கின். அந்த படத்தை வாங்கினவர் சொன்னபடி முழு தொகையும் கொடுத்திருந்தா மிஷ்கினுக்கு சம லாபம். நடந்ததே வேறு. படத்தை வாங்கினவர் பேசிய பணத்தை கொடுக்கல. அது தொடர்பாக அப்போது நடந்த பஞ்சாயத்தில் மிஷ்கினுக்கு பணத்தை தர வேண்டியவங்க உங்களால தான் எங்களுக்கு இத்தனை கோடி நஷ்டம்னு மிஷ்கினை குறை சொல்லியிருக்காங்க. அதை மிஷ்கினால் தாங்கிக்க முடியலையாம். கடுப்பான மிஷ்கின் தன்னோட வீடு ஃப்ளாட்டுன்னு சில சொத்துக்களை அவங்களோட பேருக்கு எழுதி கொடுத்துட்டு விருட்டுன்னு கிளம்பி போயிட்டாரான்.